இது அனைத்தும் கூட 19ஆம் தேதி நடந்தது. தமிழகம் முழுவதுமே நீங்க பாத்தீங்க, கும்பரிமுனையிலிருந்து சென்னை வரை எப்படியெல்லாம் அலங்கோலங்களை ஆளுங்கட்சி செய்தார்கள், எப்படிப்பட்ட அராஜகங்களை நிகழ்த்தி காட்டினார்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்க. பணத்தை வந்து கொண்டு வந்து தமிழகத்தில் அனைத்து பார்முலாவையும் உடைத்து வாக்குச்சாவடிக்கு பக்கத்துல 100 மீட்டர் 200 மீட்டருக்குள்ள வந்து கொடுத்ததை பார்த்தோம். அதை தாண்டி அங்கங்கே கூட்டம் கூட்டமாக எல்லாத்தையும் கூட்டி வைத்து வாக்களிப்பு வருவார்கள், அதை வைத்து ஜனநாயக மிரட்டலை பார்த்தோம். குறிப்பாக 5 மணிக்கு மேல எல்லா இடத்துலையுமே வந்து இந்த கொரோனா பாசிட்டிவ் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கப்பட்ட அந்த 1 மணி நேரம் கால அவகாசம் இப்படியெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணி கூட்டம் கூட்டமாக வந்து சிசிடிவி கேமராவை பல இடத்துல ஆஃப் பண்ணி அது மூலமாக இவர்களுடைய வாக்கை செலுத்துவதற்கு முயற்சி எடுத்தார்கள். இந்த வன்முறை முதல்ல வன்முறையை தொட வேண்டும் என்றால் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் பல இடத்தில் ஆளுங்கட்சியினால் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் வார்டு நம்பர் 13 அதனுடைய கேண்டிடேட் செண்பகவல்லி அவர்களை அங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகரச் செயலாளர்கள் கடுமையாக தாக்கி அவர் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அதை தடுக்க போன எங்களுடைய மகளிர் அணி செயலாளர் திரு சோபனா அம்மா அவர் கிட்டத்தட்ட 6 மாத காலம் பெண்ணாக இருக்கக்கூடிய அவரையும் கடுமையாக தாக்கி அவரும் கூட இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இப்போ சிடி ஸ்கேன் நடந்துருக்காங்க அந்த சகோதரி அவங்களுக்கு, இதை பார்த்தோம். இதையெல்லாம் தாண்டி மதுரையில் குறிப்பாக மதுரை மாநகரத்தில் ஒரு 15 வார்டு ரீபோலிங் கேட்டிருக்காங்க. அங்கேயும் கூட கைகலப்பு பெரிய அளவில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை வந்து கை வச்சிருக்காங்க. மதுரை புறநகரத்தில் திருமங்கலம் வார்டு நம்பர் 5 சரவணகுமார் முத்துக்குமார் நம்முடைய வேட்பாளர் இருவரும் கூட தாக்கப்பட்ட ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. கன்னியாகுமரி கிள்ளியூரில் நம்முடைய விக்னேஷ் அவரும் தாக்கப்பட்டு இப்போ மருத்துவமனையில் இருக்காங்க. திருநெல்வேலியில் மகளிர் அணி மாவட்ட துணைத் தலைவர் மாரியம்மாள் அவர்கள் தாக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. இவங்களாம் ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க மட்டும், நிறைய பேர் வந்து தாக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் போய் முதலுதவி செய்து கொண்டு இப்போ வீட்டுக்கு வந்துள்ளாங்க. இது தமிழகம் முழுவதுமே குறிப்பாக கோயம்புத்தூர் சென்னை இந்த 2 பகுதியில் வந்து மிக அதிகமாக நடத்தப்பட்ட வன்முறை. அதனால் நம்முடைய சகோதரர்களுக்கு ஒரு சின்ன வீடியோ இருக்கு, அதை பிளே பண்ணி காட்டுறதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வீடியோ பிளே பண்ணி பாருங்க. 56வது வார்டு திமுக வேட்பாளர் மஞ்சுளாதேவி கள்ள ஓட்டு போட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. திருச்சி மாநகராட்சி 56வது வார்டுக்கு உட்பட்ட கருமண்டபம் பகுதியில் மாநகராட்சி தொடக்க பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி மையத்தில் காலை முதலே மக்கள் ஆர்வமாக தங்களது வாக்களை செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த முத்துலட்சுமி என்பவரின் ஓட்டை திமுக வேட்பாளர் மஞ்சுளாதேவி செலுத்தியதாக புகார் எழுந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மற்ற கட்சி வேட்பாளர்கள் விசாரித்த பொழுது அது உண்மை என தெரிய வந்ததை அடுத்து திருச்சி மாவட்ட காவல்துறை ஆணையருக்கு புகார் கடிதம் அனுப்பியுள்ளனர். Come on.
குறிப்பாக இந்த 5 மணிக்கு மேல 6 மணிக்குள்ள கொரோனா பாசிட்டிவ் பேஷண்ட்ஸ் கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தில் 200-300 பேர் கூட்டமாக காவல்துறையெல்லாம் தள்ளி விட்டுட்டு உள்ளே போய் எந்த விதமான கவச உடையோ எதுவுமே இல்லாமல் அவங்க போய் அவங்க பாட்டுக்கு சௌரியமாக ஓட்டு போட்டதை பார்த்தோம். நிறைய இடத்துல வந்து சிசிடிவி கேமரா ஆஃப் பண்ணி பிளக்கை பிடுங்கி விட்டதை கூட பார்த்தோம். அதே போல் வார்டு 141 அங்கே இருக்கக்கூடிய தூர்தர்ஷன் ரிப்போர்ட்டர் அடித்து அங்கே இருக்கக்கூடிய போலீஸாரை தள்ளி விட்டுட்டு எப்படி திமுக அராஜகத்தில் இருந்தாங்க அப்படின்னு நிறைய பத்திரிகைகள் நீங்கள் நியூஸாக போட்டிருக்கீங்க. பெசன்ட் நகர் வார்டு 179 திமுகவுடைய குன்றர்கள் சென்று இவிஎம் மிஷினை உடைச்சு அந்த நியூஸ் இன்றைக்கி போட்டிருக்கீங்க, அதையும் நம்ம பார்த்தோம். வடசென்னையில் ஆர்கே நகர் வார்டு 40, வார்டு 43, ராயபுரம் வார்டு 48, 49, 51, 52 குறிப்பாக 5 மணிக்கு மேலே போடப்பட்ட கள்ள ஓட்ட பாருங்கள், 4-5% வாக்குகள் அந்த கொரோனா பாசிட்டிவ் பேஷண்ட் கொடுக்கப்பட்ட டைம்ல அவங்க பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வார்டு 49-51 வந்து இது பூத் கேப்சரிங், அதாவது பீகார் ஸ்டேட் எப்படி பீகாரில் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பூத்தை முழுமையாக கேப்சர் பண்ணி கண்ட்ரோல் எடுப்பாங்களோ அதை போன்ற 2 வார்டினுடைய பூத்துக்களை முழுமையாக கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க. குறிப்பாக வேளச்சேரி நம்முடைய டான்சி நகர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்த மக்கள் பயந்து ஓடி போயிட்டாங்க. அவங்க திமுக குண்டர்களை பார்த்து ஓட்டு போட வந்த நடுத்தர மக்கள் மிடில் கிளாஸ் மக்கள் வந்து அதை பார்த்து ஓடிட்டாங்க. சென்னையில் வார்டு 140 5 வாக்குச்சாவடி, வார்டு 179 3 வாக்குச்சாவடி, வார்டு 114 3 வாக்குச்சாவடி, ஒட்டுமொத்தமாக ஒரு 40 வாக்குச்சாவடியில் எந்த விதமான தங்கு தடையின்றி திமுகவுடைய குண்டாக்கள் உள்ளே போய் பூத் கேப்சர் பண்ணி ஓட்டு போட்டதை நம்ம பார்த்துருக்கோம். செங்கல்பட்டில் வார்டு 70 453 திமுக காரங்க உள்ள அங்கே 5-6 மணிக்குள்ளே பூந்து தாக்குதல் நடத்துறத இன்னைக்கு பத்திரிகை செய்தியில் பெரும்பாலான பத்திரிகை கவர் பண்ணியிருக்கீங்க. திருச்சியில் வார்டு நம்பர் 56 திமுக வேட்பாளர் மஞ்சுளா தேவி அவர்கள் 2 முறை வாக்களித்த வினோதம் நடந்தது, அது அவரே கூட ஒத்துக்கிட்டார் காணொலியில், அதையும் பார்க்குறோம். தகுதிக்கிறதுக்காக புகார் கொடுத்து எந்த விதமான நடவடிக்கையும் கூட இதுவரை எடுக்கவில்லை. நாகர்கோவிலில் வார்டு 4-11-38 அதிகாலையில் எல்லாத்துடைய வீட்டுக்கு பூத் ஸ்லிப்போட பணத்தை கட்டி கவர் கவராக தூக்கி வீட்டில் வீசின அந்த வினோதமான விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம். ஈரோடு மாவட்டம் வார்டு 41 திமுக வேட்பாளர் தண்டபாணி
மாவட்ட துணை கலெக்டர் நீங்க வெளியே போங்க, நீங்க இல்லீகலா பண்றீங்கன்னு சொல்லி மாவட்ட துணை கலெக்டர் சண்டை போட்டு துணை கலெக்டர் தான் வெளியே போனாரா தவிர திமுகவுடைய வேட்பாளர் அதை விட்டு வெளியே போல அதையும் பத்திரிகையில் நீங்க போட்டிருக்கீங்க. அதே போல சேலத்துல இடைப்பாடி கிராமத்துல அலசம்பாளையம் கிராம பள்ளியில திமுக வேட்பாளருடைய சகோதரர் கணேசன் அவர்கள் எப்படி காவல்துறையை மிரட்டி கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற வீடியோ சமூக வலைதளத்துல பரவலா வருது. திண்டிவனத்துல இதே போல சில காட்சிகள் நிறைய நம்ம சமூக வலைதளத்துல பார்க்கலாம். மதுரை திருமங்கலத்துல இரண்டாம் வார்டுல 17வது வார்டுல திமுக வேட்பாளர் ராம்குமார் அவருடைய ஆட்கள் எப்படியெல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இது இத்தனை அவலங்கள் நடந்து தமிழகத்துல ஒரு நகர்ப்புற உள்ளாட்சி மாமன்ற தேர்தலில் இவர்கள் செலவு செய்த பணம் அப்படிங்கிறது எல்லையில்லா அளவுக்கு வந்து அராஜகம், பணபலம், அதையெல்லாம் தாண்டி குண்டாக்களை வைத்து அட்டூழியம், இதையெல்லாம் நம்முடைய மாநிலத்தினுடைய தேர்தல் ஆணையம் வந்து கண்ணை மூடிக்கொண்டு பார்த்து கொண்டிருந்தார்கள். இதையெல்லாம் திசை திருப்பறக்காக, இதையெல்லாம் முழுமையாக திசை திருப்பறக்காக உங்களுக்கு தெரியும் நம்முடைய வார்டு நம்பர் 8 மேலூர் நகராட்சியில் நம்முடைய பூத் ஏஜென்ட் அவர் செய்த ஒரு பணி. ராமகிரிநாதன் அந்த பூத்தினுடைய ஏஜென்ட்டு, அவர் வந்து அந்த பூத்தில் யாரெல்லாம் ஓட்டு போட வர்றாங்களோ அவர்களுடைய முகத்தை காட்ட வேண்டும் என்று சொல்லி யார் ஓட்டு போட வந்தாலும் கூட ஃபேஸ் ஐடென்டிஃபை பண்ண வேண்டும் என்று சொல்லியிருந்தார். இதை திசை திருப்புவதற்கு ஆளும் கட்சி அங்கிருக்கக்கூடிய காவல்துறை இவர் வேற ஏதோ சொன்னதாக இவர் மீது ஒரு புகாரை கிளப்பி இப்பொழுது வந்து காவல்துறை கட்டுப்பாட்டில் போலீஸ் கஸ்டடியில் இருக்காங்க. இதையும் கூட நாம் பார்த்தோம். ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது எங்கேயும் கூட ஜனநாயக முறைப்படி ஒரு தேர்தல் நடந்ததா அப்படிங்கிற கேள்விக்குறி தமிழக மக்கள் எல்லாத்துக்குமே நடந்திருக்கு. நீங்களே சொல்லுங்க, 2011 நடந்த உள்ளாட்சி தேர்தலில் கிட்டத்தட்ட 72% மேலே ஓட்டு போட்டாங்க. இந்திய அளவில் இந்திய சரித்திரத்தில் எங்கேயுமே ஒரு தேர்தலில் ஒரு 15% டிராப் ஆனதை எங்கேயுமே நாம் பார்த்தது கிடையாது. இப்போதான் நம்ம 2021 சட்டமன்ற தேர்தல் நடத்தி முடித்திருக்கின்றோம். அங்கு நடந்த ஓட்டிங் பர்சன்டேஜும் இன்னைக்கு நடந்த ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இவ்வளவு டிராப், 14% அளவுக்கு நம்முடைய வாக்கு சதவீதம் டிராப் ஆயிருக்குன்னா இரண்டே காரணம் தான். ஒன்று, ஆளுங்கட்சி செய்த அட்டகாசம், குறிப்பாக தேர்தலுக்கு ஒரு 5-6 நாட்களுக்கு முன்னதாக இவருடைய அட்டகாசம், வீடு வீட்டுக்கு போய் மக்களுக்கு வேண்டாம்னாலும் கொலுசு, மக்களுக்கு வேண்டாம்னாலும் சொன்னாலும் ஹாட் பாக்ஸு, முதல் ரவுண்ட் 500, அப்புறம் 1000 வரிசையாக வந்து ஹோட்டல் கடையில் பார்த்தீங்கன்னா அந்த பில்லு கொடுக்குற மாதிரி வரிசையாக வீடு வீடாக போய் பணமாக கொடுத்து 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 மக்களுக்கு தேர்தல் மீது ஒரு வெறுப்பை வரவழைத்து எந்த ஒரு சாமானிய மனிதனும் ஒரு பீஸ்ஃபுல்லாக இந்த நாட்டில் வாழணும்னு நினைக்கிற எந்த ஒரு மனிதனும் வாக்கு செலுத்த போகல. அதனால தான் வாக்கு சதவீதம் இவ்வளவு பெரிய டிராஸ்டிக் டிராப்பை நம்ம பார்க்குறோம். இங்கே இருக்கக்கூடிய திமுகவுடைய அமைச்சர்கள் சொல்வது போல மக்கள் வந்து ஊருக்கு போயிட்டாங்க, அதனால் ஓட்டு போடல அப்படிங்கிற காரணத்தை எடுத்துக்கொள்ளவே முடியாது. இது சென்னை கார்பரேஷன் மட்டுமல்ல எல்லா கார்பரேஷன்லேயுமே வாக்கு சதவீதம் டிராப் ஆயிருக்கு. குறிப்பாக நீங்கள் வந்து கீழே போனீங்கன்னா நகராட்சி பேரூராட்சியில் கூட வாக்கு சதவீதம் டிராப் ஆயிருக்கு. இது ஒரே ஒரு காரணம், ஆளும் கட்சியினுடைய அட்டூழியம். இதை தாண்டி நம்முடைய டிஜிபி அவர்கள், நம்முடைய மாநிலத்தினுடைய தேர்தல் ஆணையர் அவர்கள் வந்து வாக்கு வந்து ரொம்ப அற்புதமாக போச்சு, எந்த பிரச்சனையும் இல்லாமல் போச்சு, இதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு அவங்களே அவங்கள பாராட்டிக்கிட்டு அவங்களே அவங்கள சர்டிஃபிகேட் கொடுக்கறது வந்து நிச்சயமாக நகைப்புக்குரியது. அதனால் உண்மையாலவே மாநில தேர்தல் ஆணையம் நம்ம சொன்ன எல்லா இடத்துக்கும் வந்து ரீபோல் நடத்தணும். இன்னும் காலம் கணிந்து விடவில்லை, இன்னும் நேரம் இருக்குது, நாளைக்கு தான் கவுண்டிங் இருக்குது. இது வந்து எங்களுடைய முதல் குற்றச்சாட்டு. இரண்டாவது, நாளை நம்முடைய வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையாலுமே ஜனநாயக முறைப்படி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுமா அப்படின்னு எல்லா மக்களுக்குமே தோண ஆரம்பிச்சிருச்சு. ஒரு இடத்துல வாக்கு எண்ணிக்கை முழுமையாக நிறைவேற்றி அதன் பின்பு முறையாக விக்டரி சர்டிபிகேட் கொடுத்து சாயந்தரம் நம்முடைய வேட்பாளர்கள் வெளியே வர்ற அளவுக்கு நாளைக்கு வாக்கு எண்ணிக்கை இருக்குமா? என்னை பொறுத்தவரை நிச்சயமாக நேர்மையான முறையில் வாக்கு எண்ணிக்கை இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இவிஎம் மிஷினில் கவுண்ட் டேலி கொடுத்து அதற்கப்புறம் இதை அவங்க எல்லாம் கவுண்ட் பண்ணி மேனுவலாக, அதற்கப்புறம் அந்த தேர்தல் நடத்துகின்ற அதிகாரி அவர்கள் விக்டரி சர்டிஃபிகேட் கொடுக்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராசஸ் மேனுவலாக இருக்குது. அங்கங்கே மனுஷங்க அரசு அதிகாரிகள் வந்து தான் அந்த வேலையை செய்யும். இப்பொழுதே அந்தந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர்கள் மிரட்டல் கொடுத்து விட்டாங்க, அதாவது விக்டரி சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடாது, சாயந்தரம் 7 மணி வரைக்கும் கொடுக்கக்கூடாது, கவுண்டிங் முடித்த உடனே விக்டரி சர்டிஃபிகேட்டை ஹோல்டு பண்ணி வைங்க, நாங்கள் கடைசியில் சொல்லுவோம் யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிய பின்புதான் நீங்கள் கொடுக்கணும், முன்னாடியே செஞ்சீங்கன்னா உங்களை பதவி விட்டு தூக்கிக்கணும். உதாரணத்துக்கு கோயம்புத்தூரில் பார்த்த ஒரு ஏசிபி
பணம் கொடுத்தவங்களை பிடிச்ச ஒரு ஏசிபி மூன்று நாளைக்கு முன்னாடி அங்கிருந்து பந்தாடப்பட்டு ராம் நாடுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் இதெல்லாம் தேர்தல் சமயத்தில் அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும், காவல்துறை நண்பர்களுக்கு குறிப்பாக பயம் வர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த தேர்தலை நடத்திருக்கிறோம். இதை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிப்பது மட்டுமல்ல, சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மூவ் பண்ணுறோம். மூவ் பண்ணி இந்த நடந்த அனைத்து கொள்நொட்டிகள் வீடியோ எவிடன்ஸோட நம்முடைய வேட்பாளரோட தாக்கப்பட்ட கிளியூரில் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் அவர்கள் அந்த பூத்து நம்ம 176 பூத்தினுடைய கிளை தலைவர் அவர், இது அனைத்தும் நான் பார்த்துருக்கேன். இதை வந்து நம்ம ஹைகோர்ட்டுக்கு போகிறோம், இது அனைத்துக்கும் கூட கட்டாயமாக ஹைகோர்ட் தலையிட்டு முறைப்படி நாளை கவுண்டிங்ல இருந்து முறைப்படி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து இந்த கவுண்டிங் ப்ராசஸே ஒரு வார்டு கவுண்டிங் முடிச்ச உடனே உடனடியாக விக்டரி கொடுத்தோம், இந்த வேட்பாளர் ஜெயிச்சிட்டாரு சர்டிஃபிகேட் கொடுத்தோம். சாயந்தரம் 7 மணி வரைக்கும் ஹோல்டு பண்ணி மேனிப்புலேட் பண்றதுக்கு எந்த ஒரு அவகாசமும் கொடுக்கக்கூடாது. அதற்கு மற்றும் ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, சென்னையில் வார்டு நம்பர் 167 உங்களுக்கு தெரியும், எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஃபார்ம் நம்பர் 23 வெப்சைட்ல இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்தித்தாள் என்ன போட்டிருக்காங்கன்னா, 11,233 பேர் ஓட்டு போட்டதாக சொல்லியிருக்கின்றார்கள். அப்படி பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 23 நமக்கு கொடுக்கப்பட்ட டேட்டா 9,790, எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல செய்தித்தாளில் கொடுத்த டேட்டா வந்து 11,233. அப்படி இருக்கும்பொழுது இந்த ஒரு வார்டில் மட்டும் 1,443 பேர் எக்ஸ்ட்ரா ஓட்டு போட்டதாக காட்டுறது. ஃபார்ம் 23 6 மணிக்கு மேலே போலிங் க்ளோஸ் பண்ணி கொடுக்கப்பட்ட ஃபார்ம். அப்படி இருக்கும் பொழுது 1,443 பேர் எங்கிருந்து ஓட்டு போடுறாங்க. இதையெல்லாம் தாண்டி நம்முடைய மத்திய இணையமைச்சர் திரு முருகன் அவர்களுடைய வாக்குல ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. உங்களுக்கு தெரியும் நம்முடைய எல் முருகன் அவர்களுடைய வாக்கு 1,174 சீரியல் நம்பரா அவருடைய வாக்கு இருக்கு. எங்களுக்கு உள்ளே இருந்த எங்களுடைய பூத் ஏஜென்ட் ஃபோன் பண்ணி 1,174 வாக்கை டிக் பண்ணியாச்சு. அதற்காக ஒருத்தர் வாக்கு செலுத்திவிட்டு சென்று விட்டார்கள். ஸோ முருகன் அவர்களுடைய பேருக்கு நேராக இருக்கக்கூடிய 1,174 சீரியல் நம்பர் டிக் ஆகி ஓட்டு போட்டாச்சு. அதன் பின்பு என்னுடைய மாவட்ட தலைவர் அந்த பூத்து கலந்துச்சு. முருகன் அவர் வர்றதுக்கு முன்னாடி, இணையமைச்சர் அவர் வர்றதுக்கு முன்னாடி எங்களுடைய மாவட்ட தலைவர் அங்கே சென்று சண்டை போட்ட பொழுது தேர்தல் நடத்தக்கூடிய ப்ரிசைடிங் ஆஃபீஸர் என்ன சொன்னார்ன்னா, நாங்கள் டெண்டர் ஓட்டுக்கு அலோவ் பண்ணுறோம். அதாவது மத்திய இணையமைச்சர் திரு முருகன் அவர்கள் வந்து டெண்டர் ஓட், டெண்டர் ஓட்னா உங்களுக்கு தெரியும் நம்முடைய ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் உள்படி இவிஎம் மிஷினில் உங்கள் ஓட்டை போட்டிருந்தா பேப்பர் கொடுப்பாங்க, பேப்பரில் பழைய முறைப்படி நீங்கள் ஓட்டு போட்டுக்கலாம், அந்த ஓட்டை நாங்கள் கவுண்ட் பண்ணிக்கிறோம், சேலஞ்ச் ஓட்டு என்று சொல்லுவார்கள். அந்த 1,174 சீரியல் நம்பரில் யார் ஓட்டு போட்டாங்களோ அதை நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணுறோம், நாங்கள் டெண்டர் ஓட்டுக்கு ஒத்துக்கணும், டெண்டர் ஓட்டெலாம் போட முடியாது. ஏனென்றால் ஒரு ஒரு போலிங் ஸ்டேஷன்லேயும் உங்களுக்கு விவிஐபி ஓட்டர் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது 1,174 எப்படி நீங்கள் அலோவ் பண்ணீங்க, டெண்டர் ஓட்டு போட முடியாது என்று சொன்ன பின்பு மாநிலத்தினுடைய தேர்தல் ஆணையர் ஒரு பத்திரிகை செய்தி வெளியிடுகின்றார், இது ஒரு கிளரிக்கல் எரர், முருகன் அவர்கள் வந்து ஓட்டு போடலாம் என்று சொல்லுகின்றார். அதன் பின்பு முருகன் அவர்கள் வந்து ஓட்டு போட்டார். ஆனால் முருகன்ஜி போட்ட ஓட்டு அவர் ஓட்டு கிடையாது, 1,174 சீரியல் நம்பர் முருகன்ஜி அவருடைய ஓட்டை யாரோ போட்டுட்டு போயிட்டான் சொல்லிய பிறகு நம்முடைய இணையமைச்சர் அவர்களை வாக்கு செலுத்துவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது முருகன்ஜி போட்ட ஓட்டு யார் ஓட்டு, அது 1,174 இல்லைன்னா என்ன? இப்ப கதை சொல்வதற்காக என்ன சொல்றாங்கன்னா, அது 162 சீரியல் நம்பர் கரெக்ட், 162 சீரியல் நம்பர்ல முருகன் இன்னொருத்தர் இருந்தாரு, அவர் வந்து நம்முடைய எல் முருகன் இணையமைச்சர் ஓட்டை போட்டு போயிட்டாரு. அது கிளரிக்கல் எரர் நடந்துருச்சு, நாங்கள் இன்டர்னலாக செக் பண்ணிக்கிறோம்னா, ஓட்டை எதற்காக போட அனுமதித்தீர்கள், நீங்கள் சொல்கிற வாதமே சரி என்று எடுத்தாங்க. தேர்தல் வாக்குப்பதிவு நடந்து 48 மணி நேரம் முடிஞ்சிருச்சு, இன்னும் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் மீது ஏன் நடவடிக்கை இல்லை, யாரெல்லாம் இந்த ப்ராசஸில் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்களோ அவங்க மேலே இன்னும் ஏன் மாநில தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கல, இதையெல்லாம் தாண்டி எங்களுடைய குற்றச்சாட்டு நீங்க சொல்ற காரணமே தவறு, அது கள்ள ஓட்டு போடப்பட்டதுதான்,
நாங்க சன்று போட்டு நீங்க டெண்டர் ஓட்டு கொடுக்க வந்தீங்க, அதையும் நாங்க ஏற்றுக்கொள்ளாத பொழுது நீங்க வாக்கு போட அனுமதிச்சீங்கன்னா யாரு ஓட்ட முருகன் ஜி போட நீங்க அனுமதிச்சீங்க அப்படின்னு தேர்தல் ஆணையம் இதுவரை தெளிவா சொல்லும். இது வந்து மத்திய இணையமைச்சருக்கே அந்த நிலைமைனா சாதாரண மனிதர்களுடைய நிலைமையை நினைச்சுப்பாங்க. பல பேர் போனாங்க, ஓட்டு போட்டாச்சு, திரும்பி வந்துட்டாங்க. இது தமிழகம் முழுவதுமே நடந்தது. குறிப்பாக 7 மணிக்கு நாங்க சர்டிபிகேட் கொடுக்கிறோம். அடுத்தது நம்முடைய சென்னை ஹைகோர்ட் மிக தெளிவா சொல்லியிருக்காங்க, வாக்கு எண்ணிக்கை முழுவதுமே செக் பண்ணி எந்த விதமான மேனிபுலேஷனுக்கும் அலோ பண்ணாத மாதிரி நம்முடைய மாநில தேர்தல் ஆணையம் கம்ப்ளீட்டா வீடியோகிராஃப் பண்ணும். இது 2வது. 3வது, மாநில தேர்தல் ஆணையம் அதுவரை நிற்காம உடனடியாக ரீபோலுக்கு ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை. இந்த 3 விஷயங்களும் கூட மாநில தேர்தல் ஆணையம் கம்பீரமாக எடுத்துக்கொள்வார்கள் என்று நம்புகிறோம். அதை தாண்டி ஒரு கேள்வி இருக்கிறார். அனைவருமே வந்து டிவியில பேப்பர்ல கவர் பண்ணிருக்கீங்க, பல இடத்துல வந்து பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டதும். அதாவது ஒரு 8 மாசம் இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்கட்சி அவர்களுடைய தோல்வி பயத்தாலதான் கொலுசு ஹாட் பாக்ஸ் 2000-3000 பணம் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. அதை தாண்டியும் மக்கள் ஓட்டு போறதுக்கு தயாராக இல்லை என்று தெரிந்த பின்பு 19ஆம் தேதி தேர்தல் நாள் என்று இதை போன்ற வன்முறையை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது சொல்லிட்டு நான் உங்களுக்கு ப்ரூஃப் கொடுக்குறேன், கொடுத்த ஹாட் பாக்ஸ்ல யாரும் போட்டோ போட்டிருக்காங்க, மாநிலத்தினுடைய முதலமைச்சருடைய போட்டோ அந்த ஹாட் பாக்ஸ்ல இருந்து. கோயம்புத்தூர் பக்கம் போய் பாருங்க, ஹாட் பாக்ஸ் யாராச்சும் அனானிமஸா வந்து கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க. முதலமைச்சருடைய படம் போட்ட, வேட்பாளருடைய படம் போட்ட, அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் படம் போட்ட ஹாட் பாக்ஸ் எவ்வளவு தைரியமா கொடுக்குறாங்க பாரு. அதை பிடிச்சாங்கன்னா காவல்துறை அதிகாரிகள் சஸ்பென்ஷன். நம்முடைய அமைச்சர் அவர்கள் வந்து இது ஒரு அமைதியாக நடந்த தேர்தல் அப்படின்னா டிஎம்கே அவனுடைய அமைதி அப்படிங்கறத நினைச்சாவே நமக்கு பயமா இருக்கும். கத்தி எடுத்து குத்தி 40 பேர் ஒரு வாரில் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனாதான் அதை வைலன்ஸ் ஏத்துக்குவோம். இதை நாங்க வைலன்ஸ் ஏத்துக்க மாட்டோம். எங்க டிஎம்கே பாணியில டிஎம்கே ஸ்டைல்ல டிஎம்கே இதைத்தான் அமைதியான தேர்தல் என்று சொல்லுவாங்கன்னா எதற்காக இவ்வளவு வாக்கு சதவீதம் டிராப் ஆயிருக்கு? கிட்டத்தட்ட 14% வாக்கு சதவீதம் டிராப் ஆயிருக்குன்னா அதற்கு முழு பொறுப்பு யார் இருக்க வேண்டும்? இவர்கள் கட்டவிழ்த்த வன்முறை, இவங்க எலெக்ஷன் டேட்டுக்கு 5 நாளைக்கு முன்னாடி செஞ்ச டிராமா, வீடு வீட்டுக்கு போய் இதை கொடுக்குற அதை கொடுக்குறேன்னு சொல்லி இவ்வளவு மக்கள் வரல. ஆனால் நாம டேட்டா பாயிண்ட் வச்சு பேசணும். ஒரு பக்கம் வீடியோ இருக்கு, ஒரு பக்கம் வாக்கு சதவீதம் ப்ராப்பர். அப்படி இருக்கும் பொழுது யாருக்கு பயம்? பயம் என்பது ஆளுங்கட்சி திமுக. அதனாலதான் இவ்வளவு வேலையை செஞ்சுட்டு இப்ப வந்து சப்ப காரணம் சொல்லிட்டு தேர்தல் ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை இருக்கும் பொழுதுதான் நடத்தாம இவர்கள் நடத்துற மறு வாக்குப்பதிவு எப்படி நாம சொல்றோம்? இது முழுவதும் கண் துடைப்புக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு மறு வாக்குப்பதிவு நாம பார்த்தோம். வழக்கமா ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை இருக்கும்போதுதான் வாக்கு சதவீதம் அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க. கடந்த தேர்தலில் முடியும் அப்படிதான் இருக்குது. சதவீதம் ஓட்டு சதவீதம் கம்மியா இருக்கும்போது ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை மக்கள் இருக்கான்னு இப்படி எடுத்துக்கொள்ள முடியும். அதெல்லாம் மாறி இருக்காங்க. ஆனா இந்த எலெக்ஷன் நீங்க கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா எலெக்ஷன் டேட்டுக்கு முன்னாடி 5 நாள் இவங்க பண்ண அட்டகாசம், வீடு வீடாக திமுக காரர்கள் பண்ண அட்டகாசம், வீடு வீடா போய் ஒரு கிஃப்டை கொடுங்க, அடுத்த ஒரு கிஃப்டை கொடுங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்டு பணம், 2வது ரவுண்டு பணம், 3வது ரவுண்டு பணம். மக்களுக்கு அப்படியே தகட்டி போயிட்டாங்க. இதுக்கு மேலே யாரும் வந்து ஓட்டு போடுறக்கு மூடல. அங்கங்கே இவங்க நிற்கிறாங்க, பூத்தாளர்கள்லாம் நிற்கிறாங்க. நீங்கள் ஒன்று எங்களுக்கு ஓட்டு போடல அப்படின்னா கூட ஓட்டு போடாதீங்க. அதாவது மக்களுக்கு வந்து திமுக அரசின் மீது எதிரான ஒரு மனோபாவம் இருந்தது. பட் நிறைய பேர் இதெல்லாம் பார்த்து ஓட்டு போடுறக்கே போகுது. அப்படி இருந்தும் கூட தமிழகத்தில் வந்து 60% வாக்குப்பதிவு நடந்ததுன்னா மக்களை தான் நம்ம பாராட்டணும். திமுக
250 பேர் 300 பேர் கொரோனா பாசிட்டிவ் பேஷண்ட்டாக ஓட்டு போடுற அநியாயத்தை கேட்டு பார்த்துருக்கேன். கேட்டால் நான் 5:20 க்யூ போட்டுட்டு 5:30 க்யூ போட்டுட்டு எனக்கு வந்து டோக்கன் கொடுக்குறாங்க. அதனால் இது அனைத்தும் கூட இந்த முறை சோசியல் மீடியா எலெக்ஷன் எல்லாம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபோனில் கேமரா ஃபோட்டோ எடுத்து டப் டப் டப்னு ஏதோ ஒன்று போட்டு விட்டுறாங்க ஃபேஸ்புக்கோ ட்விட்டரோ. அதனால் நிறைய எவிடன்ஸை நம்ம பார்க்கணும். இது அனைத்துமே சரியில்லை. தென்காசியில் பாருங்க, அந்த மாவட்ட செயலாளர் எப்படி அந்த காவல்துறை அதிகாரி நடத்துறாரு? ஏதாச்சும் நடவடிக்கை இருக்கா? கட்சி நடவடிக்கை காவல்துறை நடவடிக்கை எப்படி காவல்துறை அதிகாரிகள் தமிழகம் முழுவதும் பயந்து போயிருக்காங்கன்னு அவ்வளோ வீடியோ நம்ம பார்க்கணும். பேசுகிற வார்த்தைகள், பேசுகிற தோணி, மிரட்டுகின்ற விதம், இதெல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி ஆளும் கட்சிக்கு சாதகமாக ஒரு மனநிலை இருக்குன்னு ஏற்றுக்கணும். உதாரணத்துக்கு இவங்க எப்படி மாற்றி பேசுகிறாங்க பாருங்க. திருமங்கலத்தில் மேலூர் நகராட்சி வார்டு 8 எங்களுடைய ஏஜென்ட் ராமகிரிநாதன் அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு இஸ்லாமிய சகோதரி உள்ளே வர்றாங்க, இஸ்லாமிய சகோதரி புர்கா அணிஞ்சிக்கிறாங்க, இஸ்லாமிய சகோதரி புர்கா அணியணும், அது பாரதிய ஜனதா கட்சி வரவேற்கிறது, எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு 2010 December 23 அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் மிக மிக தெளிவாக சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க, யாருன்னா கேஜி பாலகிருஷ்ணன் அப்பிலிருந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் தீபக் வர்மா. சுப்ரீம் கோர்ட்டு 2010 23 அப்பீல் போனதே பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்பீல், 2006 மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்பீல் போகிறோம். அந்த அப்பீல் உங்களுக்கு தமிழாக்கம் நான் கட்டம் செஞ்சு சொல்லணும் அப்படின்னா, தமிழாக்கத்தில் சுப்ரீம் கோர்ட் வேர்டிக் கொடுக்குறாங்க, அதாவது புர்கா அணிந்து கொண்டு ஒரு பெண் உள்ள செல்லும் பொழுது ஐடென்டிட்டி எப்படி இருக்கணும், ஐடென்டிட்டி எப்படி இருக்கணும்னு சொல்லும்போது அந்த ஐடென்டிட்டி சொல்கிறாங்க தமிழ் டிரான்ஸ்லேஷன், உங்களுக்கு மத நம்பிக்கைகள் தான் முக்கியம் என்று கருதுவீர்கள் என்றால் வாக்களிக்க செல்லாதீர்கள், ஹிஜாப் அணிந்து வாக்களிக்க சென்றால் வாக்காளரை அடையாளம் காண்பதில் சிக்கல் ஏற்படும், கடவுச்சீட்டுக்காக ஹிஜாபை நீக்கி நம்முடைய முகத்தை புகைப்படம் எடுப்பதற்கு அனுமதிக்கும் பொழுது எதற்காக ஒரு ஏஜென்ட் வந்து முகத்தை பார்த்து அடையாளம் காணுவதில் என்ன தவறு அப்படின்னு உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு. நம்முடைய ஏஜென்ட் சொன்னது முகத்தை பார்க்க வேண்டும் என்றுதானோ தவிர ஹிஜாபை நீக்க வேண்டும் என்று ஏஜென்ட் சொல்லுது. இது வேணும்னா அந்த பூத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி எவிடன்ஸை எலெக்ஷன் கமிஷன் மக்களுக்கு ரிலீஸ் பண்ணும். அந்த சகோதரி வர்றாங்க, நம்முடைய ஏஜென்ட் முகத்தை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணுன்னு சொல்கிறாங்க, முகத்தை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி சகோதரி ஓட்டு போட்டாச்சு. சகோதரி ஓட்டு போட்டுட்டு போனதுக்கப்புறம் இதை ஒரு அரசியல் செய்ய வேண்டும் என்று திமுக காரங்க ஒரு 15 கழித்து ஒரு கூட்டம் உள்ள வருது. உள்ளே வந்து திமுகவுடைய பூத் ஏஜென்ட் இந்த கூட்டம் 2-3 இஸ்லாமிய நண்பர்கள் வந்து அதை ஒரு அரசியல் பிரச்சனையாக்கி நம்முடைய பூத் ஏஜென்ட் மீது நடந்துருக்கு. இவங்க சிசிடிவியை ரிலீஸ் பண்ணட்டும். ஃபஸ்ட்டு நடந்த விஷயம் என்ன, ஹிஜாபை நீக்க சொன்னார்களா இல்லை முகத்தை அடையாளம் காட்ட சொன்னார்களா? பிஜேபியினுடைய பூத் ஏஜென்ட் யாருமே கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம், ஹிஜாபை நீக்க சொல்லக்கூடாது, முகத்தை அடையாளம் காட்ட வேண்டும் என்று தான் சொல்லியிருக்கோம். ஏன்னா நாங்கள் யாருமே ஹிஜாபை நீக்குன்னு சொல்ல எங்களுக்கு அதிகாரமே கிடையாது. அவங்களுடைய மத நம்பிக்கை மத அடையாளம் கட்டாயமாக அவங்க கொடுக்கணும். இதை அப்படியே திரிச்சு இவர் ஹிஜாபையை கழித்த சொன்னார்கள் இன்னைக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அராஜகத்திலிருந்து தப்பிக்கும். அதனால் எலெக்ஷன் கமிஷன் நியாயமான எலெக்ஷன் கமிஷன், அப்பவே நாங்கள் சீஃப் நம்ம ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர்கிட்ட அப்பவே கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், எங்களுடைய பூத் ஏஜென்ட் சொன்னது முகத்தை காட்ட வேண்டும் என்று ஹிஜாபை நீக்க சொல்லவில்லை, அந்த போலீஸ் துறையிட்ட சொல்லிங்க மேலிருந்து ப்ரெஷர் உள்ள வைக்க சொல்லிட்டாங்க வேற வழி இல்லை அப்படிங்கிறாங்க. எலெக்ஷன் கமிஷன் சிசிடிவி இமேஜை பத்திரிகை நண்பர்கள் ரிலீஸ் பண்ணணும். அந்த 25 நடந்த அந்த ஆர்கியூமெண்ட்டை பத்திரிகை பார்க்கணும், தமிழ்நாடு மக்கள் பார்க்கணும். முகத்தை பார்க்கணும் அப்படிங்கிறத நாம சொல்லு. ஏர்போர்ட்ல செக்யூரிட்டி செக்ல சிஐஎஸ்எஃப் வந்து முகத்தை பார்க்கறாங்க, பாஸ்போர்ட் போட்டோ எடுக்கும் பொழுது முகத்தை பார்க்கிறாங்க, வாக்குச்சாவடிக்குள்ள அந்த ஏஜென்ட்டுக்கு பவர் இருக்கு முகத்தை பார்க்கணும். இதை 2010 சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்டே ஊர்ஜிதம் செய்த பின்பு எதற்காக இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் குறிப்பாக திமுக கிராம பண்ணி பேசிட்டு இருக்காங்க, ஏதோ பாரதிய ஜனதா கட்சி நிஜாம கழிட்டுன்னு சொல்லிச்சு அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. யாரும் சொல்லவே இல்லை. எதற்காக பொய்யான வழக்குல சுப்ரீம் கோர்ட்டே கொடுத்தா கண்டெம்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் போகப்போம், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் மேலே வேர் கோயிங் ஃபார் கண்டெம்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் கோர்ட்டே அதிகாரம் அளித்த பின்பு அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை எதுக்கு தப்பான ஒரு செக்ஷனை போட்டு தப்பாக கைது பண்ணுறீங்க? இது தமிழ் தாண்டி பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் என்கின்ற மாபெரும் நம்பிக்கை இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல போடுற டேட்டாவுக்கும் 1400 ஓட்டு வித்தியாசம், அது எப்படி வித்தியாசம் வந்துச்சு? அது வந்து இப்ப நம்மளுடைய அந்த வேட்பாளர் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுக்கு நாம கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். எலெக்ஷன் கமிஷன் நம்முடைய டிஜிபி அவர்களும் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் அவர்களும் முறையான
இப்பவும் காலம் கெட்டு நேர்மையான தமிழக காவல்துறை சிறந்த காவல்துறை தான். அந்த 8 மாசமா தான் நம்ம திரும்ப திரும்ப குறை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், வேலை செய்ய விடுங்க அப்படின்னு. 19ஆம் தேதி நடந்திருப்பது உச்சகட்ட அராஜகம், 19ஆம் தேதி நடந்திருப்பது உச்சகட்ட அராஜகம். அது நிச்சயமாக இந்த வன்முறை வந்து பிஜேபியில இன்னைக்கு ஒரு 11-12 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கலாம். அதுவும் ஒரு கர்ப்பிணி பெண், அந்த அம்மா பாவம் பார்த்தா சிடி ஸ்கேன் எடுத்துக்கணும், ஆணும் முன்னேற்றம் அவங்க நடக்கக்கூடாது. இவ்வளவு வன்முறையை செஞ்சுட்டு நேர்மையா நாணயமா நடத்திருக்குன்னு சொல்றது எப்படிங்க நான் எடுத்துக்கணும். வெற்றி சர்டிபிகேட் கையில் கொடுத்தாங்க. மூன்றாவது முக்கியமானது, இந்த வயலன்ஸை ஃபுல்லாகவே அவங்க செக் பண்ணி முறையான எஃப்ஐஆர் போட்டு, யார் லேப்சஸ் இருக்கோ அரசு அதிகாரிகள் மேல் இருந்தாலும் சரி, மாநில தேர்தல் ஆணையத்து மேல் இருந்தாலும் சரி, முறையான நடவடிக்கை எடுக்கும். இந்த மூன்று தான் எங்களுடைய முக்கிய அம்சங்களாக இருக்கு. மேயர் தேர்வு வந்து மறைமுக தேர்வு தான் நடக்கிறது. பாஜக லீடிங்காக போகக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும்போது அதிமுக ஆதரவு கேட்குறீங்க, அதாவது அதிமுக போச்சுன்னா பாஜக ஆதரவு. எங்களை பொறுத்தவரை ஒரு விஷயத்தில் மிக தெளிவாக இருக்கின்றோம், இவ்வளவு அராஜகம் செய்த திமுக நிச்சயமாக வரக்கூடாது என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அதற்காக பாரதிய ஜனதா கட்சி எந்த முடிவையும் எடுப்பதற்கு தயாராக இருக்கு. ஏன்னா மக்களுக்கு ஒரு நல்ல அச்சத்தை உள்ளாட்சியினாச்சும் வரணும்னு நினைக்கிறோம். அது பேரூராட்சியாக இருந்தாலும் சரி, நகராட்சியாக இருந்தாலும் சரி, மாநகராட்சியாக இருந்தாலும் சரி, எங்கேயெல்லாம் திரும்பவும் வந்து உட்காரக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோமோ, எங்கேயெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அதை வந்து பாரதிய ஜனதா கட்சி முன்னிறுத்தும். அது வந்து உங்களுக்கு சீட்டு வரதை பொறுத்து நாளைக்கு தெரிஞ்சிடும் யார் எவ்வளோ வாங்குறோம். இவங்க பண்றதே வந்து கடைசி வரைக்கும் ஏன் அந்த சர்டிபிகேட் கொடுக்க கூடாதுனாங்கன்னா, அங்கேயே குதிரை பேரத்தை ஆரம்பிச்சிடலாம். அது காலையில அங்கங்க டிக்ளேர் பண்ண சர்டிபிகேட் கொடுத்தீங்கனாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். திரும்ப இதே மாதிரி மேனிபுலேஷன் அலோவ் பண்ணாங்க. இல்லை கிளி பார்த்தீங்கன்னா, போன முறை தமிழகத்தில் நடந்த 9 மாவட்ட ஊரக தேர்தல் வந்து போஸ்டல் பேலட்டா இருந்துச்சு பேலட். இந்த முறை இவிஎம் மிஷின்ல ஒரே மேனிபுலேஷன் வந்து ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் டேபுலேட் பண்றதுல, கவுண்ட் பண்றதுல அறிவிக்கிறது, இது மூலமே மேனுவல் ப்ராசஸ். இதையே வந்து அங்க இருக்கக்கூடிய ஏஆர்ஓ ரிட்டர்னிங் ஆபீசர் முறையாக அப்பப்ப சொல்லிட்டாங்கன்னா பாதி பிரச்சனை இருக்காங்க. ஆனா எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் எஃப்ஐஆர் கொடுத்துருக்கோம். எஃப்ஐஆர் எங்கேயுமே ரெஜிஸ்டர் பண்ணல, ஒரு இடத்துல பண்ணிருக்காங்க, பண்ண இடத்துல மதுரை மேலூர்ல அரெஸ்ட் பண்ணல டிஎம்கே காரங்கள. இரண்டாவது, இப்ப ஹைகோர்ட்டுக்கு நாங்க போயிருக்கோம். ஹைகோர்ட் வந்து முறையாக இதை கவனத்தில் எடுத்து இண்டிபெண்டா அதை வெரிஃபை பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு, செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அதனால ஹைகோர்ட்டுக்கு நிச்சயமா ஒரு நடுநிலைமையான இருக்கக்கூடிய ஒரு கோர்ட்டுக்கு, நீதிமன்றத்துக்கு அந்த அவகாசம் நம்ம கொடுக்கணும். அதனால எப்படி எங்க பெட்டிஷன் அட்மிட் பண்றாங்க, என்ன மாதிரி டெசிஷன் எடுக்கிறாங்க பார்ப்போம்.
இல்லை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா, இல்லை தேர்தல் பணியில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் முறையாக நடக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி? இவிஎம் மிஷின் மேலே 100% வந்து 100% இந்த ப்ராசஸே பார்த்தீங்கன்னா இவிஎம் மிஷினில் உங்களுக்கு ரிசல்ட்டை காமிச்சிடறேன். உதாரணத்துக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண சகோதரருக்கு, ஒரு வார்டு, ஒரு சென்னை கார்பரேஷன் வார்டு ஒன்று எடுத்துக்கலாம்னா ஒரு 18,000 வாக்காளர்கள் அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கலாம் ஒரு வார்டில். ஒரு இவிஎம் மிஷின் பார்த்தீங்கன்னா 1000 வாக்காளர்களுக்கான மிஷின், ஒரு 15-18 இவிஎம் மிஷின் இருக்கு, 20 டேபிள் போட்டிருக்கீங்கன்னா ஒரு ஒரு இடத்துல இவிஎம் மிஷினை வந்து ஒரு பூத் ஏஜென்ட் உட்காந்துருப்பாரு, அதே மாதிரி 18 இவிஎம் ஒரு வார்டு இருக்கு. ஸோ பிஜேபி, ஏடிஎம்கே, டிஎம்கே அந்த 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 ஓட்டை நீங்கள் பார்த்துக்கிறீங்க, அந்த ஓட்டை நீங்களும் குறிப்பீங்க அவங்களும் குறிப்பாங்க. இது வந்து மேனுவல் ப்ராசஸ், நீங்களும் குறிக்கிறீங்க அவங்களும் குறிக்கிறாங்க, 18 குறிச்சிக்கிறீங்க, அதுக்கப்புறம் 18 ஆட் பண்ணி போர்டு எழுதுறீங்க, ஒரு ஃபார்ம்ல எழுதி கொடுக்குறீங்க. ஸோ இவிஎம்ல வர்ற டேட்டா அது கம்ப்யூட்டரைஸ், அது மாற்ற முடியும். அதுக்கப்புறம் ஒரு 3 ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மேனுவல் ப்ராசஸ், தனித்தனியா இவிஎம் டேட்டா எழுதுறாங்க, டேபிளேட் பண்ணி மொத்தமா ஒரு ஃபார்ம் எழுதுறாங்க, போர்டு எழுதுறாங்க, அதுக்கப்புறம் கவுண்ட் பண்ணி அந்த ரிட்டர்னிங் ஆபீசர் விக்டரி யாருன்னு அறிவிக்கிறாரு, அதுக்கப்புறம் சர்டிபிகேட் கொடுக்கணும். நாங்க சொல்றது ஒரு வார்டை முடிச்சுட்டு அடுத்த வார்டுக்கு போகணும், பேரலாம் நான் வந்து எழுதி வச்சுக்குவேன், ஆனா போர்டில் டோட்டல் டேலி போட மாட்டேன், சாயந்தரம் 7 தான் மொத்த டேலி நான் எழுதுவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த பிரச்சனை. குறிப்பா அந்த 200-300 டிஃபரன்ஸ் இருக்கும் பொழுது மேனிபுலேஷனுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. அப்போ நம்ம டிஸ்பியூட் பண்ணுறோம், இல்லை இவிஎம்ல இதுதான் டிஸ்பிளே பண்ணிச்சு, நீங்கள் எதுக்கு பேப்பரில் 300 ஜாஸ்தி எழுதிருக்கீங்க அப்படிங்கிற சண்டை அதுக்குள்ளே நடக்கும். ஆனால் இப்போ இவங்க பண்ணுற ஐடியா பார்த்தீங்கன்னா விக்டரி கேண்டிடேட்ஸை கடைசியாக தான் டிக்ளேர் பண்ணுவோம், முதல்ல சொல்ல மாட்டேன்னு சொல்லும்பொழுது நமக்கு சந்தேகம் வருகிறது, குதிரை பேரத்துக்கு அவர்கள் தயாராகி விட்டார்கள். எனக்கு தெரியல, அவரே குழப்பத்தில் இருக்காரு, விக்ரம் படம் நடிக்கணுமா, பிக் பாஸ் நடிக்கணுமா, இல்லை அடுத்த வருஷம் இன்னொரு படம் நடிக்கணுமான்னு. அவர் முதல்ல எப்போ சீரியஸான அரசியல்வாதியாக மாறுறாரோ அப்போ கண்டிப்பாக பதில் சொல்லுவோம். தனி மனிதனாக கமல் அவர் மீது மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு, ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை குற்றம் சுமத்தி தான் அரசியல் பண்ணும் நினைக்கிறது ரொம்ப தகவல். அவர் என்ன மக்களுக்கு செய்கிறாருன்னு சொல்லணும், பாரதிய ஜனதா கட்சி ஜாதி மத அரசியல் செய்கிறாருன்னா எதிர செய்யணும், குர்காவை யாரும் கழட்டுங்கன்னு சொல்லவே இல்லை, முகத்தை காட்டுங்கன்னு சொல்கிறார், அது சுப்ரீம் கோர்ட் சொல்கிறார். இதை வந்து கமல்ஹாசன் அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சி மத அரசியல் செய்து ஒரு இஸ்லாமிய பெண்களை வந்து சங்கடப்படுத்திட்டாங்க, கண்டிப்பாக கிடையாது. நம்ம கிட்டே இஸ்லாமிய பெண்கள் இவ்வளோ பெண்கள் போட்டி போடுறாங்க, நம்ம இஸ்லாமிய பெண்கள் புத்த அணிந்துக்கிட்டு நம்ம பெண்கள் ஓட்டு கேட்கறாங்க, நாங்கள் எப்படி அவமானப்படுத்துவோம்? முகத்தை காட்டுங்கன்னு சொன்னதை இவங்க டிஎம்கே சொன்னதை அப்படியே கமல் அவர் நம்பராக இருந்தாங்க. அதனால ஒரு சீரியஸான அரசியல்வாதியாக மாறி மக்கள் கொண்டு செய்ய முழுமையாக வரும் பொழுது நிச்சயமாக நானும் ஒரு கேள்விக்கு சீரியஸாக வருவேன். சார் ஓகே, அண்ணாமலை சார் வந்து போலீஸ் அதிகாரியாகவே பேசுறாரு, மக்கள்லாம் அவரை பார்த்து பயப்படுறாங்க, அவர் தலைவராக இருக்கிறதுக்கே இது இல்லைன்னு சொல்லி வசீகரன் சொல்லியிருக்காரு. அவர் வசீகரன்னா யாருன்னு? ஆம் ஆத்மி தலைவர். ஆம் ஆத்மி வசீகரன் அவர்கிட்ட ஆம் இல்லை ஆத்மி இல்லை ரெண்டுமே இல்லை அவர்கிட்ட. அவர் ரிலவன்ஸை காட்டிக்கிறதுக்கு நீங்கள் சொன்ன நபர் வசீகரன் அதாவது இதெல்லாம் ஆம் ஆத்மி வேற வேற ஸ்டேட்ல அவங்க பண்ற வேலையை நான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்து ஒரு ஆளுங்கட்சிக்கு பிடிமா உட்கார்ந்துக்கிட்டு அவர் பேசுறது வந்து ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். இது தமிழக மக்கள் பாரதிய ஜனதா கட்சி, ஆமா நிறைய நேரத்துல பாத்தீங்கன்னா திமுக எதிராக போலீஸ்காரனா இருந்தா தான் பல விஷயம் நடக்க மாட்டேங்குது. நீங்க வந்து அதே பழைய செட் ஆஃப் அரசியல்வாதியா இருந்து அதே அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருந்தா அது மக்களுக்கும் நல்லதல்ல, இங்க இருக்கக்கூடிய யாருக்கு நம்பர் இல்ல. சத்தியமா நான் சொல்றேன், எனக்கு ஒரு பேர் தெரியாதுன்னா நான் கேட்டதுக்காக நான் ஓகே 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 சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ.